நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. திடீர்னு ஹிருதயத்துல ஏதோ தாக்குதல் ஏற்பட்டிருக்கணும், ஆனா பயப்படும்படியா ஒண்ணும் இல்ல. ஏன் தம்பி, இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்ததுண்டா? இல்ல வைத்தியரையா, மருந்து கொடுத்த அப்புறம் அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டான். என்ன ராமம், கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒண்ணும் நிறுத்த வேண்டாம், அதான் பயம் இல்லைன்னு வைத்தியரையா சொல்லிட்டார. எங்க அம்மா நடவடலாம்ல? நான் இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது, மறுபடியும் சாயந்தரம் வந்து பாக்குறேன். அவங்களுடைய உடல்நிலை பார்த்துதான் தீர்மானிக்க முடியும். எனக்கு வேண்டியதெல்லாம் நாட்டாம்கரையா, வெளியூர் இருந்து வர்றவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம செய்யணும், அவ்வளவுதான். சிதம்பரம் பிள்ளை, நீங்க எனக்கு சமுந்தியானதுக்கு பொறுப்பாடு உங்களை நான் விட்டு கொடுத்துடுவோனா? நான் செய்திருக்கிற ஏற்பாட்டை பார்த்து அல்லிகுளம் ராசு அப்படியே அசரணு அசரணு. ஐயா, சம்பந்திகளா தங்கறதுக்கு சத்திரம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என்ன ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறீங்க? கைக்கு சாவி வந்து ரெண்டு நாள் ஆச்சியா? அதற்கிட்டு வாத்தி அந்த இடம் பத்தலை அப்படின்னு சொன்னா உங்க பள்ளிக்கூடத்தையும் காலி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன பயல்கள் எல்லாம் இன்னைக்கு விரட்டி பள்ளிக்கூடத்தை இழுத்து பூட்டி சாவி உங்க கையில கொடுத்து. என்ன வைத்தியரியா, என்ன போக வேண்டாம்னு சொல்றீங்களே? நான் இப்ப நல்லதானே பேசிட்டு இருக்கேன், என் மகனோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா போயாகணும். அம்மா, தயவுசெய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த நிலைமையில நீங்க 10 மைல் வண்டியில பிரயாணம் செய்யறது நல்லதல்ல. அந்த அதிர்ச்சியில மறுபடியும் இருதய தாக்குதல் ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து. அப்ப வேண்டாம், வைத்தியர் சொல்றபடியே செய்வோம். அக்கா, நீ நடமாடாம இருக்கிறதே நல்லது. அம்மா, கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிட்டா போச்சு. நான் இப்பவே மாமாவை நேரில் அனுப்பிச்சு அவங்களுக்கு தவறு சொல்லிட சொல்றேன். வேண்டாம், எனக்காக சுப காரியத்தை நிறுத்த வேண்டாம். உன் கல்யாணத்தை கண் குளிர பார்க்க நான் கொடுத்து வைக்கல. அண்ணாமலை, நீயே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நல்ல விதமா முடிச்சிட்டு வா. அம்மா, நீங்க இல்லாம எனக்கு கல்யாணமா? வேண்டாமா. ராமு, நான் சொல்றத கேளு. நம்ம வீட்டு முதல் கல்யாணம், அது நிறுத்தவே கூடாது. துரை, புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனி. அண்ணாமலை, சீக்கிரம். அக்கா, இப்படி குமிரி குமிரி அழுது விட்டுருந்தா என்னக்கா பிரயோஜனம்? அழுது அழுது கண்ணீர் வத்துறது தான் மிச்சம். உன்னை சித்திரவதை படுத்திக்கிட்டு நீ யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டாக்கா. இந்த கல்யாணம் வேண்டாம், நீ ஒரே அடியா மறுத்து சொல்லிடு. உனக்காக அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன் அக்கா. அக்கா, இப்படி கோழையா இருந்து எதுக்காக நீ கொடுமை அனுபவிக்கணும்? ஒரு பைத்தியத்துக்கு நீ எதுக்காக வாழ்க்கப்படும்? எதிர்காலம் ஏக்கா இப்படி இருட்டி போகணும்? இதுவரைக்கும் நீ அனுபவித்த துன்பம் எல்லாம் போதும். பார்வதி, அவகிட்ட அப்படியெல்லாம் ஏமா பேசுற? அவளால பேச முடியாது. இல்லைன்னா உங்க காலில் விழுந்து நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? எனக்கேம்மா இந்த தண்டனை? நானும் உங்களுக்கு ஒரு மகதானே, எனக்கேம்மா இந்த வஞ்சனை? பெத்த மகளுக்கு துரோகம் செஞ்சிட்டுமே பின்னால நீங்க வருத்தப்பட மாட்டீங்க? நான் காலம் எல்லாம் கண்ணீர் சிந்தி துடிக்கிறப்ப உங்க மனசாட்சியும் உங்களை வாட்டி எடுக்காதா? அப்படின்னு கதறி எழுதிருப்பாமா? கதறி எழுதிருப்பா. பார்வதி, நம்ம ஏழ்மை கூட மறந்து அவளை ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும்னு நாங்க பாடுபட்டது உனக்கு தெரியாதம்மா. அதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதை இல்லைன்னு விதி இப்படி முடிவு செய்யறப்பா நம்ம என்னமா செய்ய முடியும்? பலிக்கு நிக்கிற ஆளுக்குள் கத்திய கழுத்துக்கு நேர கொண்டு போகும் போது ஒரு தடவை அம்மா நலரும். அக்கா அந்த சக்தியை கூட இழந்திருக்கிற அம்மா. இதுதான் நீங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற சத்திரம், எல்லா வசதிகளும் பண்ணி வச்சிருக்கேன். போறோம். என்ன சம்பந்தியை சௌக்கியமா? டே ராமோ, இவர் தான்டா அவருடைய மாமனாரு, பேரு சிதம்பரம். நான் தான் உள்ளூர் பள்ளூர் சாத்தியா. நான் தான் உள்ளூர்ல போஸ்ட் மாஸ்டர். என்ன அள்ளி கொடுத்தையா, உங்க மருமகனுடைய கல்யாணத்திலேயே சிதம்பரத்துடைய பெரிய பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. மாப்பிள்ள யாரு? நம்ம நாட்டாமக்காரையா மகன் தான். உள்ளூர்லயே புடிச்சிட்டீங்களா? பேசிட்டே இருந்தா காபி தண்ணி கிடையாதா? என்ன அப்படி நினைத்தீங்க? Yeah.
அது ரொம்ப தவறு.
மனசாட்சி இருக்கிறதுனால சொல்றேன். உங்க சம்பிரதாயத்துக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பலியாக்க வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா அவளுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ள கிடைக்காமலா போயிடுவான். என்னையா விவரம் தெரியாம பேசுறேன்? இந்த ஊம பெண்ணுக்கு வேற எவன் மாப்பிள்ள கிடைப்பான்? அது வந்து வழி அப்படி, அது தலையெழுத்து வேற எவன் மாத்த முடியும்? ஏன் மாத்த முடியாது? முடியும். இதே பந்தல்லையே, இதே முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணம் நடக்கும். ஐயா, இந்த பொண்ணை மணப்பந்தலை கூட்டு போங்க. ஏடா ராமு, அப்படின்னா மாப்பிள்ள யாரு? நான் தான். அவளை நானே கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு செய்திருக்கேன். ஏ ராமு, எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் தெய்வம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? எனக்கு இஷ்டம் இல்ல. என்னமோ பொண்ணை காப்பாத்தினே சரி, கல்யாணம் வரைக்கும் வந்தா விளையாடியா? உங்க அம்மாக்கு யாரா பதில் சொல்றது? எனக்கு பயமா இருக்குடா. என்னடா பேசாம இருக்க சொல்ல வேண்டாம். ஆமா, நான் தீர்மானிச்சுட்டேன். என் முடிவை யாரும் மாத்த வேண்டாம். முடிவை மாத்த வேண்டாம். எனக்கு வர ஆதரத்துக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அண்ணா, திருமணம்ங்கிறது திடீர்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது வாழ்நாள் புறாவும் ரெண்டு பேரும் மனமுத்து வாழ வேண்டிய ஒரு புனிதமான உறவு. அதனால நீங்க அவசரப்பட வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். இவன் நிலைமை கண்டு நம்ம பரிதாபப்பட வேண்டியதா? அதுக்காக நீங்க இவளை கல்யாணம் செஞ்சுக்கணுமா? வேணும்னா நாமே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இவளை கல்யாணம் செஞ்சு வச்சா போச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கண்ணா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு தம்பி? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறேன். இதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். சிதம்பரம், நாலு பேருக்கு மத்தியில என்னை அவமானப்படுத்திட்டீங்களே, என்னை எவ்வளவு வெளியூருக்காரங்க உனக்கு வசதியா போயிட்டாங்க. இந்த நாட்டாமக்காரன் யாருங்கிறது கொஞ்ச நாளையில புரிஞ்சுக்கிட்டதையா? இதுக்காக ஏன் நாளை தள்ளி போடுற? உன் நாட்டாம பௌஷிதான் இப்பவே தெரிஞ்சு போச்ச. முதல்ல பத்திரமா உன் பையனை கூட்டி போச்சாரு கிறுக்கு போய, அவன் வேற கிணத்துல விழுந்து துளைக்க போறான். அப்புறம் நீ தான் குதிக்கணும். மாமா துரை, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க எப்ப ஊருக்கு போறீங்க? வண்டி எல்லாம் கட்ட தெரியாச்சுப்பா, உடனே புறப்பட வேண்டியதா. இங்க உட்காந்துட்டு என்ன பண்றது? அண்ணா, நீங்க அவங்க சம்பிரதாயப்படி ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போகணுமா? நான் லட்சுமி கூட்டிட்டு நாளைக்கு வந்துடுறேன். மாமா, நீங்க முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட எங்க வசதி வாங்க சொல்றியா? நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு அவகிட்ட போய் என்ன சொல்றது எப்படி சொல்றது ஒண்ணுமே புரியல. துரை, நீ தான் இங்க இருந்து போன உடனே அவங்க கிட்ட இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தணும். என்ன துரை? சரிண்ணா. என்ன சரிங்கிற? புறப்படுங்க. வாங்க வாங்க. நம்ம குடும்பத்துக்கு நேரம் தெரியல நினைக்கிறேன். நாங்கெல்லாம் புறப்பட்டு கல்யாணம் வீட்டுக்கு போனோமா, நல்ல வரவேற்பு. ராத்திரி ஊர்வலத்துல வேட்டு வெடின்னு வச்சு பிச்சு விட்டான், நல்லா இருந்தது. அடுத்த நாள் காலையில முகூர்த்த வேலை, அது என்ன வேலையோ தெரியல, திடீர்னு ஒரு சத்தம், கிணறு விழுந்துட்டான். திடீர்னு பாக்குறேன் நம்ம ராமுவை காணும். அப்புறம் ஓடி போய் பாக்குறேன், தோட்டத்து கிணத்துக்குள்ள இருந்து மெல்ல வெளியே வரான் நம்ம ராமு ஒரு பொண்ணை தூக்கிட்டு. அந்த பொண்ணு பேசல. பாவம், கிணத்துக்குள்ள இருந்து வராளே, அவ எப்படி பேசுவான்னு இருந்தேன். அப்புறமும் சுத்தமா பேசவே இல்லை. ஜார்ஜி பார்த்ததுல அவ பிறவி ஓமையா. அக்கா, அந்த பொண்ணு மேல பரிதாபப்பட்டு நம்ம ராமு தானே எடுவிட்டாங்க. அந்த பொண்ணு பின்ன கல்யாணம் செய்துட்டான். ஆமா, ஆனா நீங்க போட்டோல பாத்தீங்களே, அந்த பொண்ணு இல்ல, அவளுடைய அக்கா தான் அந்த பிறவி ஊமை. அந்த பொண்ணுடைய பரிதாபகரமான நிலைமையை பார்த்து அண்ணா மனசிறங்கி அவளையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் நிஜம் தானா? முத்துக்கு நூறு உண்மை. அக்கா, நான் எவ்வளவோ தடுத்தேன், குறுக்க விழுந்தேன், காலை புடிச்சிட்டு கெஞ்சினேன், மிரட்டினேன், முட்டிக்கிட்டேன், மோதிக்கிட்டேன், நம்ம ராமு கேட்கல. வேண்டாண்டா வேண்டாண்டா, ஊம பொண்ணு கழுத்துல தாலியை கட்டாதரா, அப்புறம் உங்க அம்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம நான் வாயடைச்சு போய் ஊம மாதிரி நிக்க வேண்டி வருண்டான்னு கொட்டு மூலத்தான் நம்ம ராமு. என்ன பண்ணுவேன், நேரம் டவுல் அடிக்கிறவன் கையை பிடிச்சிட்டு அடிக்காதான்னு. யோ, உன்னை அடிப்பையா? எனக்கே திராட்சி மூணு மாசத்துக்கு அப்புறம் கிடைச்சதுன்னு ஒரு தண்டு தள்ளலாம். ஐயரு காலில் போய் விழுந்தேன்.
நீங்களாவது மந்திரத்தை சொல்லாம இருக்க சாமின்னு வாய புத்துறதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கைய உதறிட்டு ஓய் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அப்படி நிட்டார். ஒண்ணுமே தோணல, கைய ஓடல, கால ஓடல, கண்ணை மூடிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்ல கண்ணை திறந்து பாக்குற அக்கா, வித்த மாதிரி இருந்தது இந்த பய தாலியை கட்டிட்டு நிக்கிறான். நான் ஆமா இல்லையா பார்த்த வேண்டாமா? பந்தல் இங்க இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. இங்க இருந்தே அட்டடி போட்டு வாழ்த்துட்டு நல்லா இருக்கா? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நீ வாழ்த்தினதும் கல்யாணங்கிறது விளையாட்டுன்னு நினைச்சுங்களா? இதுக்காகவா பொறுப்பா உங்களை எல்லாம் அனுப்பி வச்சு? ஊமை பெண்ணுக்கு தாலி கட்டினானா? இவங்க எல்லாம் பார்த்து சும்மா இருந்தாங்களா? இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே முடியாது. நம்ம விராசுக்கு இருக்கிற அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் பாழாக்கவா நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுங்க? நான் ஒத்துக்கவே முடியாது. இந்த கல்யாணத்தை நான் ஆமோதிக்கவே மாட்டேன். அம்மா ஆத்திரப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்ணனா விரும்பி சாஸ்திரப்படி சம்பிரதாயத்தோட அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கு. இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் சட்டப்படி அந்த பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கு. அதனால கலவரப்படாம மேல்கொண்டு மனசனை மாத்திக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா. இந்த வீட்டுக்கு மருமகளா வரதா? நீ ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்ச. உன் புருஷனுடைய மனசு போனாம நடந்து நம்ம குடும்பத்துக்கு நீராம நல்ல பேரை கொண்டுகிட்டு வரணும். இவனை நீ பார்த்திருக்கீல்ல? என் தம்பி துரை. வணக்கம் அண்ணி. நல்ல இருதயத்தை புரிஞ்சக்கூடிய சக்தி இங்க ஒருத்தர் கூட இல்லை. நீங்க செஞ்ச தியாகத்தை போற்றவோ புகழவோ இங்க யாருமே இல்லை. மாப்பிள்ளை கோலத்துல வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறதுக்கு மங்கள ஒலியோ மகிழ்ச்சி நிறைஞ்ச உள்ளங்களோ எதுவுமே இங்க இல்லை. அது நீங்க செஞ்ச பாவம். வாங்க உள்ள வாங்கண்ணா. வாங்கண்ணா. வரவேற்பு
அம்மா என்னம்மா இது கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணியை கூட்டிட்டு அண்ணன் முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு நீ ஒன்னும் ஆடம்பரமா வரவேற்க வேண்டாம் ஆசையா பான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது தோரே நீ எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா தாய் கொஞ்சம் கூட பாச உணர்த்தி இல்லாம எப்படி இருதயம் இல்லாம நடந்துக்கிறாங்க பாத்தியா இல்ல துறை அம்மாவை எந்த குறையும் சொல்லாது அவங்க ஆசீர்வாதம் கூட எனக்கு கிடைக்கல அது நான் செய்த பாவம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை பாலட்சுமி நல்ல வரவேற்பு இல்லையேன்னா அம்மா கோபமா இருக்காங்களேன்னா லட்சுமி குழந்தையாட்டம் இதுக்கெல்லாம வருத்தப்படுறது போக போக எல்லாம் சரியா போயிடும் நான் இருக்கிறப்ப நீ எதுக்கும் பயப்பட வேணாம் இதோ பாரு அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க பேச்ச தட்டாம நடந்து அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு இந்த வீட்டுல யார் யார் குணம் எப்படி எப்படிங்கறத போக போக உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன்